கேப்டன் ஜடேஜா அவர்கள் வந்துட்டு ஆமாங்க இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கிறோம், இதை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும், அடுத்த ப்ராக்டிஸ் செஷனில் இந்த விஷயத்தில் நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அது என்னன்றது பக்கத்தில் அந்த வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ் மைடியா படி சகமா ஹை ஃப்ரம் பாலா. சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே நீ தோத்து விட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் சில முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு, அதை ஒழுங்காக பண்ணியிருந்தா கூட ஒழுங்காக ஜெயிச்சிருக்கலாமே, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு தோன்ற மாதிரி மேட்ச் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் இருந்துச்சு. இன்னுமே அந்த 19th ஓவர் சிவம் துபாய் யோசிக்காதீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, அதை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. நம்முடைய ஜடேஜா அவர்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, என்னங்க இந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடித்த ஸ்கோர்லாம் பார்த்துட்டு ஏ அப்பா 200க்கு மேலே அடிச்சிட்டோம் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் போல இருக்கு, எல்லாம் குஷியாக இருந்துருப்பீங்க போல இருக்குது, அதுக்கப்புறம் அப்படி மாறி போச்சு என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்டவன், ஆமாம் சார் கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான் நாங்கள் அடிச்சிருந்தோம், ஒரு வெரி குட் ஸ்டார்ட்டு. பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்ஃபோர்ட் ராபியாக இருக்கட்டும் இல்லை சிவம் துபாயாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பரான ஒரு பேட்டிங் ஆடினாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு நல்ல ஸ்கோரை கொடுத்துருக்கோம், டஃப்பான ஸ்கோரை கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும். எஃப் அஃப்கோர்ஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சேசிங் சூப்பரான பிச் தான், பட் இருந்தாலும் நம்மளால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட நாங்கள் எல்லா விஷயங்களும் மைண்டில் வச்சுருந்தோம். ஆனால் என்ன சார் பண்ணுறது கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டிங்கை மட்டும் பண்ணி வச்சுட்டு கிழிக்க முடியும், ஒரு மண்ணாங்கட்டி பண்ண முடியாது சார், கேட்சை பிடிக்கணும் சார், கேட்சர்ஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சார், எனக்கு நல்லா தெரியும். அந்த கேட்சை பிடிக்காமல் போனீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கேட்சை பிடிக்க மாட்டேங்கிறீங்க, சான்ஸை தான் பிடிக்கிறீங்க, இந்த சான்ஸ்லனா அந்த சான்ஸ், அந்த சான்ஸ்லனா இந்த சான்ஸ் அப்படின்னு அதே குத்துனாலும் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது சார். என்ன சார் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு இந்த சான்ஸஸ் எடுக்கக்கூடாது சார், எப்போயும் வர ஒரு வாய்ப்புனா உடனே கப்புன்னு பிடிச்சிக்கணும், அடுத்த தடவை அப்படி பிடிச்சிக்கலாம் சரி இது தெரியாமல் விட்டோம் அப்படின்னு நினச்சோம்னா அப்படி தான் விட்டுகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜட்டா யோசிச்சுட்டு தர போடுது. அடுத்ததாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கிரவுண்டில் மிஸ்டேக் சாமான் நிறைய நடந்துச்சு எங்க, அதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க, ஒன்று வந்து டியூ ஃபேக்டர் நினைக்கிறீங்களா இல்லை வந்துட்டு இந்த கிரவுண்டுடைய எபிலிட்டியே அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். சார் கிரவுண்ட்னா நல்ல கிரவுண்டு தான் சார், அவங்க தாத்தா காலத்தில் கட்டின கிரவுண்டு நல்ல கிரவுண்டு தான் சார், பட் என்ன பண்ணுறது இந்த டியூ தான் சார் இங்கே பிரச்சனை. ஏப்பா நீ தூளிப்பா நீ தூளிப்பா நீ தூளி என்னை சுடுவது சுடுவது ஏனோ இந்த பாட்டு நான் வந்து அன்னைக்கு எனக்கு அர்த்தம் புரியல சார், இன்னைக்கு புரியுது சார், பனித்துளி எப்படா ஒருத்தனை சுடும் அப்படின்னு சொல்லி இந்த பனித்துளிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சார், இந்த கிரவுண்டை சுற்றி அப்படியே டியூ ஃபேக்டர் இந்த கிராஸில் புல்வெளியில் அந்த பனித்துளிகள்லாம் உண்மையாக என்னை இப்போ சுடுது சார், ரொம்ப டென்ஷன் ஆகுது, உங்களுக்கு காண்டாக இருக்குது, இந்த டியூ ஃபேக்டர் தான் சார் பிரச்சனை இங்கே. ஆனால் வந்துட்டு நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸில் நாங்கள் வந்து இந்த வெட்டு பால் வச்சு ஒழுங்காக இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் சார் அப்படின்றாரு. ஓ இப்போ இத்தனை நாள் யோசிச்சு பண்ணுறீங்க, எல்லாருமே இந்த டியூ ஃபேக்டருக்காகவே வெட் பால் தானே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளா யோசிக்க தோணுது, பட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெட் பால் வச்சு அவங்களுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கின்ற, இதை எதுக்கு அப்படின்றத நான் வீடியோ ஸ்டார்டிங் சொல்லிக்கிறோமா அதான் மேட்டர், எதுக்குன்றது உங்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மோயின் அலி அவர்கள் விட்ட ஒரு முக்கியமான கேட்ச், அந்த கேட்ச் அவர் விட்டுருந்தனால தான் ஐயோ அதை ஏன் எங்கே ஆயால சொல்லுவேன், குட்டண்டி சேவல் வந்துட்டு விட்டா அப்படி அந்த கேட்சை. ஸோ அந்த கேட்சை பிடிக்காமல் போனது வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கேட்சஸை விடுறது நம்மளுடைய துஷார் எனும் உஷார் அவரோட பார்த்தீங்கன்னா ஓ சாமியோன்னு ஓடி போய் கடைசியில் வந்துட்டு உஷார் கேட்சை விட்டா அப்படி, அது வந்து ஒரு டஃப்பான காலம் தான் இருந்தாலும் விட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வெட் பால் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா அவர் சொல்கிறார். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துட்டு என்ன தான் நீங்கள் ஜெயிக்கலாம்னு கூட உங்கள் பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு அதை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் சூப்பரான ஒரு பேட்டிங் ப்ரில்லியண்டாக ஆடணும், டாப் 6 ஓவர்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளேயர் உடிச்சு கடைசியாச்சு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்லேயும் நம்ம வந்து தோலை விட்டு தொங்க விட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக சூப்பரான விஷயங்கள் சார், பட் பவுலிங் தான் சரியில்லை, பவுலிங் யூனிட் கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்துட்டு அவங்களுடைய பிளான்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக பண்ணிட்டு அடுத்த மேட்ச் பார்ப்போம் சார். ஓகேவா கரெக்டாக அப்படி சொல்லி கிளம்பிட்டார், நானும் கிளம்புறேன் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன், அது ஒரு உங்களுக்கு இது உங்கள் பலம். ஓகே பாய்.